நம்ம பார்க்க போறது சினி டைரி. ஸோ இன்னைக்கு நம்ம ஷோவில் யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேஜாவு படத்தோட டிரெக்டர் அரவிந்த் தான் நம்ம கூட இருக்காங்க. வெல்கம் டு த ஷோ சார். ஸோ தேஜாவு அந்த டைட்டிலிருந்து நம்ம போயிடுறோம், ஓகேவா? ஸோ அந்த தேஜாவு அப்படின்னா ஆல்ரெடி இப்போ நடக்கிற ஒரு விஷயம், ஆல்ரெடி நடந்த மாதிரி ஒருத்தர் கதை எழுதுறாரு நடக்குதுன்ற மாதிரி ஒரு அடிப்படையில் தான் அந்த ஸ்கிரீன் பிளே உருவாக்கப்பட்டிருக்கும். இந்த ஸ்கிரிப்டாக உருவான அப்புறம் இதுக்கு என்ன டைட்டில் இப்போ ரொம்ப ஆப்டாக இருக்கும் அப்படின்னா, இந்த தேஜாவு அப்படின்றது தான் ரொம்ப ஆப்டாக இருக்கும்னா மாதிரி இருந்துச்சு. இன்ஃபேக்ட் வந்து நான் இவர் அருள்நிதிக்கிட்ட இந்த ஸ்கிரிப்டாக கொடுக்கும்போதே அது தேஜாவுன்றது தான் கொடுத்தேன். முதல்ல வாங்கி பார்த்தாரு, தேஜாவுவா என்னங்க தேஜாவுன்னு வச்சுருக்கீங்க, வேறு டைட்டில் இருக்க முடியாதா? சரி நான் ஸ்கிரிப்டை படிச்சிடுறேன், படிச்சுட்டு சொல்கிறேன் அப்படின்னாரு. அவர் ஸ்கிரிப்டையும் படிச்சுட்டாரு. அப்புறம் அவருமே சொன்னார், இல்லை இதுதான் கரெக்டான டைட்டிலாக இருக்கும், பட் இருந்தாலும் நீங்கள் ஏதாவது டைட்டில் பார்த்துங்களேன் அப்படின்னாரு. அப்போ நீங்களே சொல்லுங்களேன் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ பல டைட்டில் கன்சிடர் பண்ணோம், கடைசியில் இதை விட ஒரு பர்ஃபெக்டான டைட்டில் நம்மளால் வந்து கண்டுபிடிக்கவே முடியல. இது நீங்கள் படம் பார்த்துட்டு அப்புறம் இது இன்னும் உங்களுக்கு ஓகே ஜஸ்டிஃபைடாக இருக்கும். அண்ட் இந்த படம் முழுக்க வந்து ஒரு புக்கை வச்சு தான் ரிவால்வ் ஆகுது இல்லையா? ஆமாம், ஒருத்தர் கதை எழுதுறாரு நடக்குது நடக்குது அப்படின்றது தான், ஒருத்தர் வந்து ஒரு கதை எழுதுறாரு அது நடந்துகிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இந்த படம் போகும். ஓகே, ஸோ இதோட இனிஷியேட்டிவ் எப்படி நடந்துச்சு ஸ்கிரிப்டிங் வைஸ் எல்லாமே? இனிஷியேட்டிவ்னா அது ஆக்சுவலி வந்து என்னென்னா, ஒரு நான் வந்து ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார், அவர் நானும் வந்து இந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நாங்கள் ரெண்டு பேருமே ஐடி பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவங்க. ஃபஸ்ட்டு ஒரு 2011 வரைக்கும் ஐடி பேக்ரவுண்டில் வந்தேன். அதுக்கப்புறம் நான் வந்து பத்திரிக்கையாளராக ஒரு 8-9 வருஷம் நான் வேலை செஞ்சுருந்தேன். ஸோ அப்போது நடு நடுவில் அவரை மீட் பண்ணுவேன். மீட் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஹாரர் கண்டென்ட் ஒன்று பண்ணியிருந்தேன். அது ஹாரர்லேயுமே வேறு ஒரு ஜேர்னலில் இருக்கும், அது இது வரைக்கும் நீங்கள் பார்த்துறாத ஒரு இதில் தான் இருக்கும். ஆனால் அது அன்ஃபார்ச்சுனேட்டாக அந்த ப்ராஜெக்ட் வந்து எங்கே பண்ணாலும் டேக் ஆஃப் ஆகலை. ஏன்னா அது ஒரு நாலு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை பற்றி இருக்கும். ஸோ அதுக்கான ரைட்டான காஸ்டிங் நம்மளால் பண்ணவே முடியல, அது டேக் ஆஃப் ஆகலை. அப்படி இருக்கும்போது அவர் வந்து வேளச்சேரி ரயில்வே ஸ்டேஷன்கிட்ட மீட் பண்ணுவோம். அங்கே ஒரு காஃபி ஷாப்பில் மீட் பண்ணி சினிமா பற்றிலாம் பேசிகிட்டே இருப்போம். என் வீடு வந்து ட்ரிப்ளிகேனில் இருக்குது. ஸோ ட்ரிப்ளிகேன்லேருந்து வேளச்சேரி நான் ட்ரெயினில் போவேன், மீட் பண்ணுவேன், திருப்பி வருவேன். ஸோ அப்படி ஒரு நாள் மீட் பண்ணும்போது அவர் கனடாவோ என்னோ போகிறார் ஒரு 10 நாளில். அப்போ எங்கிட்ட கேட்டார், ஓகே இது கரெக்டு, இந்த ஸ்கிரிப்ட் வச்சுருக்க இது கடைசி நல்லா ஓகே, பட் யாரு இதுவுமே கிடைக்கல என்ன பண்ணுவேன், இதே வச்சுட்டு எத்தனை நாள் சுற்றுவேன் அப்படின்னு கேட்டது எனக்கு ரொம்ப ஒரு ரைட்டான ஒரு இதுவாக இருந்தது. ஸோ அங்கேருந்து ஒரு ட்ரெயின் ட்ராவலில் அப்படியே ரேண்டமான ஒரு தாட்டில் வந்தது தான் அந்த ஐடியா. ஒருத்தர் கதை எழுதுனா நடந்தால் எப்படி இருக்கும் ஓகே அப்படின்றதுலன்னா இது ஸ்டார்ட் ஆச்சு. அது வந்து ஒரு 2015-16 டைமில் இருக்கும் அந்த ஸ்பார்க் வந்தது. ஆனால் இது மட்டுமே ஒரு திரைக்கதைக்கு போதுமான பத்தாது. ஏன்னா ஒரு ஆடியன்ஸை வந்து நீங்கள் ஒரு 2 மணி நேரம் வந்து நீங்கள் வந்து அந்த உட்கார வைக்கணும் அப்படின்னும்போது அதுக்கு நிறைய எஃபர்ட் தேவைப்பட்டது. ஸோ அப்போதுலேருந்து அப்படியே ஸ்கிரிப்டிங்கிற ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆச்சு. எனக்கு ஒரு டீம் இருக்காங்க, நான் சொன்னால் என்னை கிரிட்டிசைஸ் பண்ணுற டீம் அது. ஸோ அவங்கள வச்சு நான் வந்து இந்த கதையை சும்மா அப்படி நரேஷன் கொடுப்பேன். அவங்க அடுத்த சீன் வந்து ப்ரிடிக்ட் பண்ணிட்டாங்கன்னா நான் திருப்பி போய் அந்த கதையை ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஸோ அப்படி ஒர்க் பண்ணி ஒரு 4.5 இயர்ஸ் ஆச்சு இந்த ஸ்கிரிப்ட் முடிக்கிறதுக்கு, அது ஒரு ஒரு முழு வடிவம் வர்றதுக்கு. வந்தப்புறம் நான் ஆக்சுவலி ஸ்கிரிப்ட் ப்ரொடியூசருக்கு கொடுத்ததுமே இது கிடையாது. முதல்ல நான் 2 ஸ்கிரிப்ட் கொடுத்துருந்தேன். அது வந்து ஒரு ஜானர் ஷிஃப்டிங், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு ஜானர் இருக்கும், செகண்ட் ஆஃப் ஒரு ஜானர் இருக்கும், அதுவும் இருக்கும். அது வந்து டோட்டலி வேறு மாதிரி ஒரு எமோஷன். அவங்க இது என்ன பண்ணால், இது படிச்சுட்டு என்ன சொன்னாங்கன்னா, இது ரொம்ப சூப்பராக இருக்குது, ஏன் இது வச்சுட்டு நீங்கள் அது ட்ரை பண்ணுறீங்க, நம்ம இது ஃபஸ்ட்டு பண்ணுவோம், நம்ம அதுவும் பண்ணுவோம், பட் இது ஃபஸ்ட்டு பண்ணுவோம் அப்படின்னும் போது யார் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தாட் வரும்போது அருள்நிதி ரொம்ப ஆப்டாக இருப்பார்னு தோணுச்சு. காரணம்னா அவர் தான் நிறைய இந்த யூனிக்கான ஸ்கிரிப்ட்ஸ் சூஸ் பண்ணியிருக்காரு, நிறைய புதுமுகங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காரு. நான் அந்த ப்ரெஸ்லி இருந்ததுனால எனக்கு அவருக்கும் அறிமுகம் இருந்தது, பட் பெருசாக பழக்கம் கிடையாது. ஆனால் ஒரு நம்பிக்கை இருந்தது, ஓகே போனால் கண்டிப்பாக நல்லா ரிசீவ் பண்ணுவார், நமக்கு வந்து ஒரு சான்ஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு அப்படி தான் போய் இது கொடுத்தேன். ஸோ அங்கேருந்து அவர் படித்த முடிச்ச உடனே இது நான் அப்போ பண்ணலாம் அப்படின்றதுலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு, அங்கே தான் கிளிக் ஆச்சு. ஆமாம், ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு அவரை போய் அப்ரோச் பண்ணும்போது எப்படி உங்களோட கான்வர்சேஷன்ஸ் அதெல்லாம் எப்படி இருந்துச்சு? இது அவரை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்தோன்னா அவருக்கு நான் அவரை அப்ரோச் பண்ண காலகட்டத்தில் அவருக்கு தனிப்பட்ட முறையில் மேனேஜர்னு ஒருத்தர் கிடையாது. ஓகே, ஸோ அவர் எப்படி ரீச் பண்ணுறதுன்னு எனக்கு ஐடியா இல்லை. அப்போது பத்திரிகை நண்பர் ஒருத்தர்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டேன், இந்த மாதிரி வந்து இருக்குது, நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிங்கன்னு நல்லாயிருக்கும்னா
நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார். அப்புறம் ஒரு நாள் ஃபோன் பண்ணார், அவர் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ டைஃபாய்டில் லீவில் இருக்கார் அந்த ஃப்ரெண்டு. ஓகே, சொன்னார் நாளைக்கு வந்து உங்களை மீட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு, நான் வரேன் அப்படின்னாரு. இல்லை நீங்கள்லாம் வராதிங்க தலைவா, நான் போய்க்கிறேன்னு. இல்லை இல்லை, ஒருவேளை நீங்கள் போனீங்கன்னா கூட உங்களை மீட் பண்ணாததுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆனால் நான் வந்து அவங்களை மீட் பண்ணி ஆகணும், அதனால் நான் வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி வந்தார். வந்துட்டு ஸ்கிரிப்ட் கொடுத்தேன், அவர் பார்த்துட்டு இவரா எனக்கு நல்லா தெரியுமே இவரை அப்படின்னாரு. நீங்கள் தானாங்க, நான் வந்து உங்கள் இந்த நேம் வச்சு வேறு யாரையோ நான் வந்து மேப் பண்ணிகிட்ருக்கேன், இவர் நல்லா தெரியுமே தலைவா நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிரிப்டை வாங்கிட்டு தென் படிச்சுட்டு சொல்கிறேன் அப்படின்னாரு. ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தேன். ஒரு ஷூட்டிங்கில் வந்து அவர் கொஞ்சம் பிஸியாக இருந்தார், ஆனால் ரெஸ்பாண்ட் பண்ணிட்டே இருப்பார். நான் இன்னும் படிக்கலை, படிக்கிறேன் படிக்கிறேன்ட்டு ஒரு நாள் கால் பண்ணார். கால் பண்ணிட்டு நான் படிக்க ஆரம்பிச்சிட்டேன், எனக்கு இன்ட்ரோல் வரைக்கும் வந்து, ஆனால் இதுக்கு மேலே கியூரியாசிட்டி தாங்க முடியல, நீங்கள் நேரம் வந்து செகண்ட் ஹாஃப் கதையாக சொல்லிடுங்கன்னு. நான் சொன்னேன் இல்லை இல்லை வரதை நீங்கள் செகண்ட் ஹாஃபும் படிச்சிருங்க அப்படின்னு. இல்லை என்னால் சீரியஸாக சொல்கிறேன், எனக்கு வந்து சஸ்பென்ஸ் தாங்க முடியல, நீங்கள் வந்துடுங்க அப்படின்னாரு. எனக்கு அப்பயே டிசைட் ஆச்சு, ஓகே ஒரு பண்ணிடுவார் அப்படின்ட்டு. அப்புறம் போனேன், இந்த கிளைமேக்ஸை மட்டும் விட்டுட்டு லைனாக சொன்னேன். சொன்னப்புறம் அவர் படித்தார், படித்த உடனே நம்ம போகலாம் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஓகே சூப்பர், நீங்கள் சொல்லும் போதே அந்த ஜோஷ் தெரியுது எந்த அளவுக்கு நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த ஃபோர் இயர்ஸ் வெயிட் பண்ணி இந்த மாதிரி. அண்ட் ஆல்சோ நிறைய அப் அண்ட் டவுன்ஸ் வந்திருக்கும் ஃபோர் இயர்ஸ். ஒரு கதை ஃபோர் இயர்ஸ் இல்லை, ஃபோர் இயர்ஸ் இந்த கதைக்கு, பட் ஓவராலாக எடுத்தீங்கன்னா ஒரு 10 இயர்ஸ். ஓகே, ஸோ 10 இயர்ஸ். ஆமாம். ஓகே, ஸோ பட் இந்த படத்தில் ஒரு 4 இயர்ஸ் நீங்கள் ஸ்கிரிப்ட் ஒர்க்லாம் பண்ணீங்க இல்லையா? ஆமாம். ஸோ நிறைய அப் அண்ட் டவுன்ஸ் வந்திருக்கும். ஸோ இல்லை கண்டிப்பாக இருக்கும், ஆனால் என்னன்னா நான் இதை வந்து ஃபஸ்ட்டு படமாக பண்ணுவேனான்றதுலாம் எனக்கு தெரியாது அப்போ. ஓகே, நம்ம எல்லா கதையும் ஒர்க் பண்ணுற மாதிரி இந்த கதையும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம், இந்த கதையும் முடிச்சு வச்சுருந்தோம். பட் லக்கிலி அப்போ தான் நான் ஃபீல் பண்ணேன், நம்மக்கிட்ட வந்து இன்னொரு கதையும் பவுண்டாக இருந்ததே வந்து எவ்வளோ ஒரு ப்ளஸ் ஆகிடுச்சு நமக்கு அப்படின்றது தான் ஃபீல் ஆனேன். டெஃபினட்டாக உங்களுக்கு அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், ஏன்னா அது அது இல்லாமல் எப்படி நமக்கு பெருசாக ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இருக்காது. அட் த சேம் டைம் வந்து நம்ம ஒரு நல்ல நல்ல ஒரு சம்பாதிச்சிட்டு இருந்த ஒரு ஒர்க்கை விட்டுட்டு புதுசாக ஒன்றில் போய் இது பண்ணுறோம். அப்படி இருக்கும்போது நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குதான் செஞ்சது. அது இந்த படத்தில் வந்து பே ஆஃப் ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக ஆகும். அண்ட் காஸ்ட் வந்து அருள்நிதி அவங்கள நீங்கள் சொல்லிட்டீங்க. அண்ட் மற்ற காஸ்ட்டுமே வந்து ஆப்வியஸ்லி வெல் நோன் ஆக்டர்ஸ், எல்லாருமே நாங்கள் ஆன் ஸ்க்ரீனில் பார்க்கணும்னு ஆசைப்படுற ஆளுங்க. ஸோ அவங்களுக்கு எப்படி கேரக்டரைசேஷன்லாம் ஃபிக்ஸ் பண்ணீங்க? அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து என்னோடய ப்ரொடியூசர் விஜய் பாண்டி அவருக்கு தான் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இந்த படம் வந்து ஒரு முத்தியாச பிஜிமன் சார் கேமராமேன் தான் ஸ்டார்ட் பண்ணார். பட் இது வந்து நாங்கள் வந்து தமிழ் தெலுங்கு ஹிந்தியாக பிளான் பண்ணோம். ஓகே, ஸோ அப்போ பட்ஜெட்டாக அது பெருசாக போதுன்னும் போது இன்னொரு சப்போர்ட் தேவைப்படுது. அப்போ தான் விஜய் பாண்டி சாரை மீட் பண்ணி இந்த கதையை சொன்ன உடனே வெரி நெக்ஸ்ட் டே வந்து எனக்கு டைம் மட்டும் கிட்ட நல்லா இருக்குங்க, பட் எனக்கு ஒரு 1 டே டைம் கொடுங்க, ஏன்னா இது கொஞ்சம் பட்ஜெட்டாக நம்ம ஒர்க் அவுட் பண்ணோடனே வெரி நெக்ஸ்ட் டே நம்ம பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இது ஸ்டார்ட் ஆச்சு. அவர் உள்ள வந்து நீ அவர் என்ன பண்ணார்னா, இது நான் ஃபஸ்ட்டு படமாக பண்ணுறேன், இது நான் வந்து கொஞ்சம் பெருசாக பண்ணோம், நீங்கள் அதனால் வந்தோன்னா நான் வந்து என்னென்னா நம்ம முதல் படம் பண்ணுறோம், அதை காம்பேக்டாக பண்ணணுன்ற ஒரு ஐடியாவில் தான் இருக்கேன். ஏன்னா நான் இது கதையாக பண்ணும்போதும் சரி, இது பண்ணலான்னு நினைக்கும் போதும் சரி, அருள்நிதி உட்பட ஒரு பெரிய ஆக்டர் கிடையாது, இதில் ஒரு சின்னதாக ஒரு படம் பண்ணிடணும் தான் ஆரம்பிக்கிறோம். அப்போ அவர் சொல்கிறாரு இல்லை நம்ம இது நல்லாவே பண்ணலாம் அப்படின்னும்போது நான் வந்து ஒரு சின்ன மியூசிக் ஆக்டர் சொல்கிறேன், அவர் வந்து இல்லை இல்லை இதுக்கு யார் பெஸ்ட்டு ஜிப்ரான், அப்போ அவர் போங்க அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து காஸ்டிங்னு வரும்போது நிறைய இந்த மாதிரிலாம் வந்து இல்லை இல்லை நீங்கள் எல்லாமே நோன் போங்க, இது நம்ம நல்லா பண்ணணும்னோடனே நான் வந்து பத்திரிக்கையாளர் இருந்தனால வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒரு 300 படம் நான் பார்த்துருவேன், வந்து வர எல்லா படத்தையும் பார்த்துருவோம். அப்போ பெரும்பாலும் சில படங்களில் இந்த கேரக்டருக்கு இவங்கன்ற மாதிரி நம்ம ஒரு டெம்ப்ளேட் வச்சுருப்போம் நம்ம சினிமாவில், அதை நான் உடைக்கணும்னு நினச்சேன். ஓகே, ஸோ அதுவே படத்துக்கு ஒரு ஃப்ரெஷ் ஃபீல் கொடுக்கும்னு நம்பினேன். ஸோ அப்போது அச்சுத் குமார் சார் வந்து நம்ம விக்ரம் வேதா ரஜினி முருகனில் பார்த்தாலும் அவரோட பொட்டென்ஷியல் அது கிடையாது. அவர் வந்து கன்னடாவில் வந்து ஒரு 350-400 படங்கள் பண்ணியிருக்காரு, அவர் வந்து ஒரு ரைட்டரு, கேஜிஎஃப் டூலேயே நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ரோல் பண்ணியிருப்பார். ஆனால் கேஜிஎஃப் டூலாம் அதுக்கு இப்போ வந்து தான் நினச்சோம், நாங்கள் கமிட் பண்ணும்போதுலாம் அவர் அது ஷூட்டே ஆரம்பிக்கலை. ஸோ அப்போ அவரை மீட் பண்ணுறதுக்கு போய் பெங்களூர் போயிட்டு நரேஷன் கொடுத்தேன். நரேஷன் கொடுத்தவொடனே நல்லாயிருக்கு நான் கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டாரு. ஒரு போலீஸ் கேரக்டர் இருக்குது, ஒரு ஃபீமேல் பண்ணணும், அதுக்கு நம்ம சில லீடிங் ஆக்டர் நான் வந்து மதுபாலா மேடம் உட்பட சில பேர் நான் எழுதியிருக்கேன். ஓகே, மதுபாலா மேம் ஏன் வந்து நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ணலாம், அவங்க மும்பையில் இருக்காங்க. ஓகே, ஸோ ஏன்னா அந்த எப்படி அவங்கள வந்து ஷூட்டிங் வர வைக்கணுமேன்ற ஒரு ரெசிடேஷன்லாம் இருக்கும்போது நம்ம ட்ரை பண்ண எல்லாருமே டேட்ஸ் ரொம்ப பிஸியாக இருக்காங்க, இல்லை இதுவாக கொஞ்சம் இதுவாக இருக்காங்க. அப்போது மதுபாலா மேமுக்கு வந்து ஃபோன் பண்ணுறேன், ஃபோன் பண்ணிவிட்டு மேடம் இந்த மாதிரி என்னை இன்ட்ரொடியூஸ் பண்ணிவிட்டு இதான் கேரக்டர், நீங்கள் போலீஸாக பண்ணுறீங்கன்னு எக்ஸைட் ஆகிட்டாங்க. ஏன்னா அவங்க இது வரைக்கும் சாஃப்டாகவே தான் பண்ணியிருக்காங்க அவங்க போர்ட்ரேட்.
அதுலேயே செம்ம எக்ஸைட் ஆனாங்க. ஒரு 20 மினிட்ஸில் வந்து ஓவராலாக அவங்க கேரக்டர் சைசன் மட்டும் சொல்லி முடித்தேன். சொல்லி முடித்தோடனே டெஃபினட்டாக நான் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம என்ன சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து காளி வெங்கட் சார், காளி வெங்கட் அந்த ஒரு கேரக்டர் என்னன்னா ஒரு கான்ஸ்டபிள் கேரக்டர், அதுக்கு வந்து ஒரு இன்னசென்ஸ் இருக்கணும், அட் த சேம் டைம் வந்து ஒரு ஹியூமரும் இருக்கணும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு நான் வந்து காளி வெங்கட் மட்டும் தான் யோசித்தேன், யாருமே யோசிக்கல. ஏன்னா நீங்கள் அவரை வந்து நீங்கள் காமெடியன்னு கேட்டகரிஸ் பண்ண முடியாது, அவர் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்னு கேட்டகரிஸ் பண்ண முடியாது. ஏன்னா அவர் வந்து ஒரு வெர்சடைல் ஆக்டர், நீங்கள் எது கொடுத்தீங்கனாலும் ஈஸியாக பண்ணிடுவாங்க. அதே மாதிரி அவரும் ஓவர் த ஃபோன் தான், அது ஓவர் த ஃபோன் முடிஞ்சுது. அப்புறம் சேத்தன் சார், எனக்கு வந்து அவர் விடாது கருப்புலேருந்து எனக்கு அவர் இது அவரோட திறமைக்கு அவர் நம்ம தமிழ் சினிமா பயன்படுத்திக்கலன்ற ஒரு ஆதங்கம் எனக்கு இருக்குது. அவர் மீட் பண்ணி அவர் வீட்டில் போய் கதை சொன்னேன், அவருமே சொன்னாங்க. ஸோ இந்த தேஜாவை பொறுத்த வரைக்கும் பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது என்னென்னா ஒரு சிட்டிங்லேயே இது எல்லாருக்கிட்டையுமே ஓகே 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 ஓகேன்னு ஆகும். ஸோ அப்படி தான் வந்து இந்த ஒரு காஸ்ட்டுமே வந்து சாத்தியமாச்சு. ஓகே. அண்ட் மதுபாலா மேம் வந்துட்டு நம்ம எல்லாம் 90s கிட்ஸ்லாம் வந்து ஒரு என்ன சொல்கிறது பயங்கர ரொமான்டிக் மூவிஸ் ஒரு அந்த மாதிரி ஒரு சூப்பி கால் அந்த மாதிரி தான் நம்ம பார்த்துருப்போம். இது டக்குன்னு வந்து என்னடா போலீஸ் இதிலலாம் வராங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ எப்படி அந்த அந்த கேரக்டரைசேஷன் எப்படிலாம் நீங்கள் டியூன் பண்ணீங்க, எப்படி வந்திருக்கு? இல்லை நீங்கள் பெரும்பாலும் சினிமா எடுத்துக்கோங்களேன், சினிமாவில் ஒரு ஃபீமேல் போலீஸ் ஆஃபீஸர்னால் அவங்கள வந்து அவங்க உருவமாகவே பயங்கரமாக காமிச்சிருவாங்க. ஆனால் இன் ரியல் நீங்கள் பாருங்கள், இதுக்கு முன்னாடி வந்து சில 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 ஃபீமேல் கேரக்டர்ஸ் அவங்க டிஜிபியாக இருந்திருக்காங்க, கமிஷனராக இருந்திருக்காங்க. ஆனால் அவங்க அவங்க இதுக்கும் அந்த சினிமாக்கும் வேறுபட்டிருக்கும். எனக்கு கிட்டத்தட்ட ரியலிஸ்டிக்காக அப்படி ஒரு உருவம் தேவைப்பட்டது. பட் நீங்கள் மேடம் பார்த்தீங்கன்னா செம ஃபிட்டாக இருப்பாங்க. நான் தான் சொன்ன மேடம்னா மேடம் இன்னுமே ஹீரோயினாக நடிக்கிற மாதிரியே இருக்கீங்க நீங்கள், உங்களை போய் இந்த கேரக்டர் நடத்துவாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். இது வந்து ஒரு ஒரு டிஜிபி கேரக்டர், அதுக்கு எனக்கு ரொம்ப கன்வின்சிங்காக இருக்கணும். அட் த சேம் டைம் டிஜிபி நீங்கள் கமிஷனர்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து நம்ம ஊர் ஆட்களை வந்து போஸ்டிங்கில் போட மாட்டாங்க பார்த்துக்கீங்களா. ஸோ அப்படி ஒன்றும் தேவைப்படுது எனக்கு. இது இவங்க ரொம்ப ஆப்டாக இருப்பாங்கன்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அட் த சேம் டைம் ஒரு ஒரு டிஜிபின்னு அப்படி இருப்பாங்க, ஒரு கமாண்டிங்காக அப்படி இவங்களை காமிக்கணும்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அப்படி தான் வந்து அந்த கேரக்டருமே வந்து நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ ஒரு டிஃப்ரெண்ட் வேர்ஷன்ஸ் வந்து எல்லாருமே வந்து நீங்கள் என்ன சொல்கிறது அவங்களோட பொட்டென்ஷியல் வந்து ஃபுல்லாக வாங்கி காமிக்கணும் அப்படின்னு ஒரு முடிவோடு தான் அந்த படம் வந்து இது பண்ணியிருக்கீங்க. ஓகே, சூப்பராக வந்திருக்கும் அப்படிங்கிறதும் நாங்கள் பிலீவ் பண்ணுறோம். அண்ட் ஆல்சோ கேமராமேன் பற்றி நீங்கள் கண்டிப்பாக சொன்ன ஒரு டிரெக்டர் அப்படின்னா கேமராமேன் வந்து என்ன சொல்லுவாங்க அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் காம்பினேஷன் அப்படிங்குவாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க கூட இருக்கிற ஈக்குவேஷன் பற்றி சொல்லுங்கள். இன்ஃபேக்ட் வந்து இந்த படமே சாத்தியமானது வந்து அவரால் தான். ஓகே. ஏன்னா நான் வந்து அவர் தான் அவராக தான் தயாரிப்பாளராக அவருக்கு தான் இப்போ இந்த ஸ்கிரிப்டே நான் கொடுத்தது. பட் அவருக்கு ஒரு ரெண்டு படம் ரிலீஸ்க்கு வெயிட்டிங்கில் இருந்தது. படத்தோட இதுவுமே நம்ம பெருசாக பண்ணலான்னும் போது இப்போ இதே இதே படத்தோட தெலுங்கு வெர்ஷன் வந்து நெக்ஸ்ட் மந்த் வந்து நமக்கு ஹாட் ஸ்டாரில் ப்ரீமியர் ஆகுது. அது வேற ஹீரோ, அது ரீமேக். அது ஓகே ஓகே ரீமேக். இதே மாதிரி ஹிந்தி ரீமேக்கும் நம்ம பிளான் பண்ணியிருந்தோம். சூப்பர். ஸோ அப்போ வந்து அவர் என்ன சொன்னார், அரவிந்த் இது நல்லா வர வேண்டிய ப்ராஜெக்ட், நான் ஸ்டார்ட் பண்ணி இது பண்ண வரோம்னா நமக்கு ஃபினான்ஷியலாக ஒரு சப்போர்ட் தேவைப்படுது, நம்ம எப்படி போனால் நான் கோஆப்ரேட்டிவ்ஸாக இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் பண்ணார். இந்த ஸ்கிரிப்ட் படித்து அவர் ஃபஸ்ட்டு சொன்னதே என்னென்னா அவருக்கு வந்து இந்த பூன்ற படம் வந்து நல்ல பேர் வாங்கி கொடுத்த படம். அதுக்கப்புறம் அவர் படங்கள் பண்ணாலும் அவருக்கு வந்து சரியான பொட்டன்ஷியலான கண்டென்ட் இல்லை. அவர் என்கிட்ட ஃபஸ்ட்டு ரிக்வஸ்ட் பண்ணதே இந்த படம் பண்ணுறேன் ஆனால் நான் தான் கேமராமேன். ஓகே. ஏன்னா ஒரு கேமராமேன் அது தான் எதிர்ப்பாங்க, நான் தான் கேமராமேன் அப்படின்னாரு. ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்காரு. நீங்கள் வந்து இந்த ட்ரெய்லர்லேயே நீங்கள் விஷுவல்ஸ் பார்த்துருப்பீங்க, அப்போ வந்து படமாக எப்படி இருக்கும்ன்றது. ஸோ அவருக்குமே இந்த படம் வந்து ஒரு முக்கியமான படமாக இருக்கும். சாங் பற்றி கண்டிப்பாக சொல்லியாங்க. ஒரு படத்துக்கு ஒரு என்ன சொல்கிறது ஒரு பேக் போன் அப்படின்னா கண்டிப்பாக பிஜிஎம் மியூசிக், அதில் தான் வந்து அந்த ஃபீலிங்ஸே வந்து வெளியில் காட்டுற மாதிரி விஷயம் இல்லையா. அதில் வந்து ஜிப்ரான் அவர்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹவு இஸ் இட் ஒர்க்கிங் வித் ஹிம்? ஆக்சுவலி இந்த படத்தில் பாட்டு இல்லை, ஒரு ப்ரமோ சாங் வந்து ஃபார் த ப்ரமோஷன் பர்பஸுக்கு ஒன்று பண்ணியிருக்கோம். RRல ஒரு சின்ன ஒரு சாங் பிட் ஒன்று வரும், பட் அது வந்து சிக்னிஃபிகண்ட்டாக அது சாங்னு நம்ம சொல்ல முடியாது. நான் ஜிப்ரான்னு சொன்னோன்னு எல்லாருமே எங்கள் கேட்டது அப்போ செம்ம பாய் அத்தனை சாங்கு மெலடி சூப்பராக போடாது இல்லைங்க ஒன்லி பேக்ரவுண்ட் ஸ்கோர்னு எல்லாருமே ஒரு ஏமாற்றமாக தான் இருந்தாங்க. ஸோ இவர் பண்ணலாம் அப்படின்றது டிசைட் ஆகிடுச்சு. நம்ம போயிட்டு ஜிப்ரான் சார் போய் மீட் பண்ணிவிட்டு நிறைய மாதிரி நரேஷன் கொடுத்தேன். அவர் ஃபுல்லாக கேட்டுக்கிட்டாரு, ரொம்ப நல்லா இருக்குங்க ஆனால் இது கரெக்டாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிடணும் அப்படின்னாரு. ஆமாம் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். வந்துட்டு ஷூட் போச்சு, நான் தெலுங்கு வருஷனும் முடித்தேன். எல்லாம் முடிச்சுட்டு ஜஸ்ட் பிஃபோர் லாக்டவுனு எங்களுக்கு ஒரு 3-4 டேஸ் ஷூட் தான் பேலன்ஸ், செகண்ட் லாக்டவுன் முன்னாடி. ஓகே. அப்போது அவருக்கு வந்து நம்ம ஒரு எடிட்டட் ஒரு ஒரு ஃபைனல் எடிட்டட் வெர்ஷன் வந்து அனுப்பிட்டோம். அதனால அதுக்கப்புறம் வந்து நான் மற்ற வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஒரு 1 மந்த் மேலே இருக்கும்னு நினைக்கிறேன், திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டு RRோட பார்க்குறீங்களா படம் அப்படின்னாரு. சார் அதுக்கு தான் சார் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு இனிஷியலாக ஒரு ஃபார்மல் மீட்டிங்க்கு நான் ப்ரொடியூசர் கேமராமேன்லாம் போயிட்டோம். போயிட்டு அவரை மீட் பண்ணுறோம். மீட் பண்ணோன்னே செம்ம ஹாப்பியாக இருந்தார். பண்ணிட்டு சார் செம்மையாக வந்துருக்கு சார் படம் அப்படின்னாரு. ஏன்னா அவர் தான் ஃபஸ்ட்டு ரிவ்யூ இருப்போம் இந்த படத்துக்கு, வேறு யாரும் வெளியிலேருந்து பார்க்கல.
பார்த்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு வேர்டு சொன்னார் என்னன்னா, சார் இது வந்து தியேட்டருக்கு போனோம் ஓடிடி போயிடாதீங்க அப்படின்னாரு. ஆக்சுவலாக எங்களுக்கு ஓடிடி ஐடியா இல்லை, ஆனால் அப்போது இந்த லாக்டவுன்னால எல்லாருமே வந்து ஒரு டிசிஷன் எடுத்து ஓடிடி கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ நீங்கள் நாளைக்கு வந்து நீங்கள் எடிட்டர் கூட வந்து கூப்பிட்டு வந்து பார்த்துருங்க. ஏன்னா எடிட்டர் நான் சில இடங்கள் வந்து எடிட் கூட சிங் பண்ணால் நல்லாயிருக்கும், இல்லை மியூசிக் ரிதம்க்கு எடிட் கூட சிங் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படி சில ஏரியாஸ் இருக்குதுன்னு சொன்னார். அப்புறம் நானும் எடிட்டரும் போயிட்டு அந்த படம் பார்த்தா அது எங்கள் படமாகவே இல்லை. அது 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 டோட்டலாக எங்கள் படம்ன்றது நாங்கள் மறந்துட்டோம். வேறு மாதிரி ஒரு எலிவேஷன் இருக்குது. அது கிட்டத்தட்ட வந்து என்னன்னா எக்ஸாஜரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஆனால் அந்த ராட்சசனுக்கு அப்புறம் ஒரு பொட்டன்ஷியலான ஒரு பயங்கரமாக அவங்க பண்ணியிருந்தார். பண்ணால் வெளில வந்தேன் வந்துட்டு, பிரதர் நீங்கள் என் படம்ன்றதே இந்த மாதிரி வேறு மாதிரி எலிவேட் பண்ணிங்க பிரதர், செம்மையாக இருக்குன்னு அப்புறமும். அதுக்கப்புறம் ஒரு ஒரு தடவை வந்து கூப்பிட்டு சில இடங்கள் வந்து இல்லை இல்லை நான் இதெல்லாம் திருப்பி நான் பண்ணி கொடுக்குறேன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி சில இதெல்லாம் வந்து பண்ணி கொடுத்தாரு. அதெல்லாம் நம்ம படமாக பார்க்கும்போது நான் இவர் அருள்நிதி பிரதர் எல்லாருமே வந்து இது என்ன வேறு லெவலில் இருக்குது அப்படின்ற மாதிரி ஆமாம் அப்படின்றது. ஸோ ஜிப்ரான் பயங்கரமான ஒரு பில்லர் இந்த படத்துக்கு. ஓகே கண்டிப்பாக. அண்ட் லொக்கேஷன் பற்றி நம்ம சொல்லி ஆகணும். ஸோ இது வந்து ஒரு த்ரில்லரும் கூட இல்லையா, ஸோ நிறையா நைட் ஷூட்லாம் பண்ணியிருப்பீங்க இல்லையா? நைட் ஷூட் இருந்தது, நான் ஆனால் நிறையலாம் பண்ணல. இது எப்படின்னா ஒரு நைட்டில் ஆரம்பித்து கோர் கண்டென்ட் வந்து ஒரு நைட் ஆரம்பித்து இன்னொரு நைட்டில் முடிஞ்சிடும். ஓகே. ஒரு ஒன் டேல தான் நடக்கும் இது த்ரில்லரு. லொக்கேஷனாக வந்து சென்னையில் தான் ஷூட் பண்ணோம். பட் நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா இது வரைக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்ணாத சில லொக்கேஷன்ஸ் வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சேன். ஓரளவுக்கு அதுவும் பண்ண முடிஞ்சுது. பட் கதையாக இப்போ நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனாக நீங்கள் என்னத்தை புதுசாக பண்ண முடியும் அந்த மாதிரி. பட் மிஸ்ட்ரியாக இருக்கிற சில இடங்கள் மட்டும் நம்ம தேர்ந்தெடுத்து அந்த மாதிரி இடத்த போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். நமக்கு வந்து இன்ட்ரோல் பிளாக்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த புரோக்கன் பிரிட்ஜ் பேஸ் பண்ணி வரும். புரோக்கன் பிரிட்ஜ் நிறைய படங்களில் யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. பட் அதை வந்து இன்னும் நல்லா யூட்டிலைஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ உங்களோட முதல் திரைப்படம் இல்லையா, இட்ஸ் வெரி க்ளோஸ் டு ஹார்ட். அதுவும் ஒரு 10 இயர்ஸ் அப்படிங்கும்போது எவ்வளோ பெரிய ஜேர்னி, எவ்வளோ அப் அண்ட் டவுன்ஸ், அவ்வளோ ஸ்கிரிப்ட் ஒர்க்ஸ், நிறைய ஒரு கனவு இல்லையா. ஸோ நீங்கள் இது ப்ரிவ்யூ பார்த்துருப்பீங்க இல்லையா, ஃபுல் மூவி வந்து கம்ப்ளீட்டாக அந்த இடத்துல வந்து உங்களோட பேர் டிரெக்டட் பை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பேர் வருது. ஸோ அந்த மொமெண்ட் ஹவு டிட் யூ ஃபீல், லைக் அந்த எமோஷன்ஸ் எப்படி இருந்துச்சு, என்னெல்லாம் தலையில் ஓடிட்டு இருந்துச்சு? ரொம்ப ஒரு எக்ஸைட்டிங் மொமெண்ட் தான் அது. என்னென்னா எல்லா ஒரு படம் பண்ணணும்னு நினைக்கிற எல்லா உதவி இயக்குநர்களுக்கும் சரி, படம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி, அது வந்து ஒரு பெரிய கனவு தான் இல்லை. அது வந்து பெரிய கேஸ்டோ சின்ன கேஸ்டோ அதெல்லாம் தாண்டி நம்ம பேரை வந்து நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறதுன்றது வந்து ஒரு பெரிய ஒரு பயங்கரமான மொமெண்ட் லைஃப்பில். ஸோ அது வந்து நானுமே அந்த ஃபீலிங்கில் எக்ஸைட் ஆனேன். ஓகே. ஸோ உங்களோட ஃபேமிலியில் ஃப்ரெண்ட்ஸ்டெல்லாம் போய் சொல்லியிருப்பீங்களே இந்த மாதிரி முடிஞ்சிருச்சு, ஸோ படமும் வந்து பார்த்துட்டீங்க, ப்ரிவ்யூஸ் பார்த்துட்டீங்க, ஸோ நிறைய ஒரு எமோஷ்னல் மொமெண்ட்ஸ் கண்டிப்பாக இருந்திருக்கும். ஸோ அந்த விஷயத்தை பற்றி இது எல்லாருமே என்னென்னா அந்த டீசர் ஃபஸ்ட்டு ஒன்று விட்டுருந்தோம், லாஸ்ட்டு ஒரு பொங்கல் முடிஞ்சு ஒரு டீசர் ஒன்று விட்டுருந்தோம். எல்லாருமே அப்போ வந்து எனக்கு நிறைய கால் வந்தது. ஏன்னா நான் வந்து யார்கிட்டையும் அசிஸ்டண்ட்டெல்லாம் ஒர்க் பண்ணல. அப்போ பார்த்து என்ன சொன்னாங்க, என்னப்பா உங்ககிட்ட வேறு ஒன்று எதிர்பார்த்து ஆனால் சமயம் ஒன்று இருக்கப்பா அப்படின்னாங்க. ஐயோ அப்படின்னா எனக்கு படம் பண்ண தெரியாதுன்னு நினச்சிட்டீங்களா அப்படின்ற மாதிரி ஃபீல் இருந்தது. இப்போ ட்ரெய்லருமே பார்த்துட்டு எல்லாமே சொல்கிறது நல்லாயிருக்கு, ஒரு படம் பார்க்கணுன்ற ஒரு கியூரியாசிட்டி க்ரியேட் பண்ணுது அப்படின்றது. மெயினாக என்னென்னங்க, இது வந்து எனக்கு நானே ஒரு ஆன்சர் பண்ணிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. ஒரு நல்லா சம்பாதிச்சுட்டு இருந்த ஒரு ஐடி வேலையை விட்டுட்டு இதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னா நான் அதை விட இது நல்லா செய்வேன்னு எனக்கு நானே ப்ரூவ் பண்ணிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. ஸோ அது வந்து நடக்கும்னு நான் நம்புகிறேன், கண்டிப்பாக நடக்கும். அண்ட் இந்த படம் வந்து ஆடியன்ஸ் வந்து போய் பார்க்குறாங்க தியேட்டர்ஸில். ஸோ நிறைய ஆடியன்ஸ் நிறைய எக்ஸ்பெக்டேஷனில் வருவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த ஒரு விஷயத்துக்காக நீங்கள் இந்த படம் வந்து கண்டிப்பாக வந்து பார்க்கலாம் அப்படின்னா அது என்ன ஒரு விஷயம்? யூஸ்வலி ஒரு அருள்நிதி படங்கள் அப்படின்னாலே நீங்கள் என்னென்னா நல்ல கண்டென்ட்டுக்கு அவர் நேம் வாங்கியிருக்காரு. அவர் நினச்சிருந்தாருன்னா அவர் ஒரு பெரிய டேரக்டரை வச்சு பயங்கரமான ஒரு பட்ஜெட்டில் படம் பண்ண முடியும். ஆனால் அவரோட ரூட் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். நல்ல கண்டென்ட்டை பிக் பண்ணுவார், நல்ல டேரக்டர்ஸை பிக் பண்ணுவார், ஒரு கண்டென்ட் கொடுத்துவார். அப்படி அவர் அருள்நிதி படங்களில் நீங்கள் என்ன எதிர்பார்ப்பீங்களோ அது இந்த படத்தில் இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து நல்லா த்ரில்லர் படம் பார்க்குற ஒரு ஆடியன்ஸ் அப்படின்னா ஸ்டார்டிங் கிரெடிட்ஸ்லேருந்து ரோலிங் கிரெடிட்ஸ் வரைக்கும் இந்த படம் உங்களுக்கு வந்து கிரிப்பிங்காக இருக்கும். ஓகே. கூடுமான வரைக்கும் ஃபோனை கையில் எடுத்து நோண்டாதீங்க, கதை போயிடும். ஓகே. கொஞ்சம் கூட மிஸ் பண்ணாமல் கண்டினியூஸாக வந்து வெச்சக்கண் எடுக்காமல் பார்க்கணும். ஆமாம். ஓகே. ஸோ இந்த ரெண்டு விஷயத்துக்காகவே கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் போய் தியேட்டரில் வந்து பாருங்கள். வேற லெவல் சக்ஸஸாக இந்த படம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகணும் அப்படின்னு எங்கள் டீம் சார்பாக உங்களுக்கு வந்து விஷஸ். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். தேங்க்ஸ் அலாட்.